இன்றைய ஆன்மீக தகவலில் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக வீர தீர செயல்களுக்கு மிகப்பெரிய விவேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அதிகபட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அல்லது முதன்மையான ஸ்தானங்களை அடையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். விளையாட்டுக்காகவே, இப்போ கல்விக்காகவோ, உத்தியோகத்திற்காகவோ, அல்லது ஒரு சுற்றுலாவுக்காகவோ வெளிநாடு போகிறதுங்கிறது ஒரு பயணமாக இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் விளையாடுவதற்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பயணம் இந்த விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே அமையும். அந்த மாதிரியான விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது முருக விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தால் கூட அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான, அதாவது வாழ்க்கையில் வரக்கூடிய சொல்ல முடியாத சோதனைகளை விளக்கி வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் வீறு கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான விதியாக இருந்தால் கூட விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வியாழக்கிழமை நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் கடுமையான தோஷம் இருந்தது அப்படின்னா இதே செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் கடலில் வந்து திருச்செந்தூர் இருக்கக்கூடிய அந்த கடலில் வந்து 7 முறை அல்லது 9 முறை மூழ்கி சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் நாளி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் விடை தெரியாத ஒரு சில விஷயங்களுக்கு மடை திறந்த வெள்ளமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வரப்பிரசாதமாக சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.